மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் சீமான் உட்பட்ட கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத்தில் உங்களுக்கே தெரியும், சீனான்ற நாட்டில் தான் அதிக ஜனத்தொகை இருக்குது. ஆனால் அந்த சீனான்ற நாட்டில் இருக்கிற கட்சிகளை விட தமிழ்நாட்டில் கட்சிகள் அதிகம்னு சொல்கிறாங்க. எல்லா கட்சியும் போல் நீயும் தானே, எந்த விதத்தில் நீங்கள் மாற்று இல்லை, எந்த விதத்தில் நீங்கள் மற்ற கட்சிகளோட வேறுபட்டு நிற்கிறீங்கன்னு என் மக்கள் கேட்கக்கூடும். இதே இடத்துல திமுக அண்ணா திமுக கூட்டம் போடுவாங்க, அக்கா தங்கைகளை அறகுறையாக ஆட விடுவாங்க. 8:30 மணிக்கு அவசர அவசரமாக மேலே ஏறி புரட்சி தலைவர் அம்மா வாழ்க ஐயா கலைஞர் வாழ்கன்னு பேசிட்டு அவசர அவசரமாக கிளம்பி ஓடிடுவாங்க. ஆனால் நாங்கள் கூட்ட ஆரம்பிக்கிறதுமா நீங்களே பார்த்துருப்பீங்க, பரவீசி அடித்தோம். ஏன் முதல்ல எங்கள் கலைகளையே காக்கணும்னு நினைக்கிறோம்டா, இதுலேயே நாங்கள் மாற்றுதான்டா, இதுலேயே மாற்றுதான். என்ன இருக்குது, பிஜேபி சொல்றாங்க உலகத்திலேயே அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. காங்கிரஸ் சொல்றாங்க நாங்க 100 வருஷமா இருக்கிறோம், இந்த தேசத்துக்கு நாங்க தான் சுதந்திரமாகி கொடுத்தோம். காங்கிரஸ் பீத்திக்குது. அதிமுக ஆளுங்கட்சி சொல்றாங்க எங்க கட்சியில 1.25 பேர் இருக்கிறாங்க உறுப்பினர்கள். திமுக சொல்லுது எங்க கட்சியில 86 லட்சம் பேர் இருக்கிறாங்க உறுப்பினர்கள். இவ்வளவு பெரிய கட்சிகள் இத்தனை வருஷமா இருக்கிற ஒரு கட்சிக்கு கூட துப்புல 2014 தனிச்சு நிக்க, கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு, 230 தொகுதியில் தனிச்சு நிக்கிறான். இதுல பேசுறாங்களே, எல்லாருமே பேசுறாங்க. ஆனா ஸ்டாலின் கூட சொல்றாரு, 6 மாசத்துக்கு முன்னாடி தெரு தெருவா நடந்து போயிட்டு சொல்றாங்க, தெருவில் போற வரவெல்லாம் முதலமைச்சர் ஆசைப்படலாமா, திருட்ரையில் ஏறி வந்து உங்க அப்பாவே முதலமைச்சர் ஆகலாம், தெருவில் போறவரை நாங்க ஆகக்கூடாதா. இதுல அக்கா கனிமொழி பேசுறாங்க, சிறைக்கு போயிட்டு வந்த ஜெயலலிதா அக்கா உங்கள் வாக்கு, நீங்க மட்டும் திகா இருக்கிறதுக்கு மாரியாத்தா கோயில் கூடு ஊத்துவா போனீங்க, நீங்க எதுக்கு போனீங்க. இதுல வேட்டு இருக்கிற வினோதம் அண்ணன் ஸ்டாலின் இப்பதான் இறங்கி வராங்க, வந்துட்டு பாக்குறாங்க, ஐயோ மக்கள் டீ கடை பஜ்ஜி ஆட்டோ ரோடு மக்கள் பெருத்த கஷ்டத்துல இருக்காங்க போல இருக்கு, ஏதாவது செய்யணும்டா. எப்போ நீங்க ஆட்சியை விட்டு இறங்கின உடனே நமக்கு நாம திட்டத்தை அறிவிச்சு நீங்க வந்து எல்லார்ட்டையும் வந்து ஏன் குறை கேட்டிருக்கலாம்ல. 5 முறை எங்க அப்பா முதலமைச்சரா இருந்திருக்காரு, நான் துணை முதலமைச்சரா இருந்திருக்கேன், என்ன காரணத்துக்காக எங்களை நீங்க தோக்கடிச்சிருக்கு நீங்க கேட்டிருக்கலாம்ல, கேட்கல. இதுல ஐயா கலைஞர் அவரே பாவம் கருப்பா குள்ளமா குண்டா இருப்பான், அவன் தான் விஜயகாந்த், அவரை போய் கூட்டுவாங்கன்னா அவரை மாதிரி இருக்கிற விமான நினைச்சு கூட்டு வந்துட்டாங்க, கான்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, விஜயகாந்த் உங்க கூட்டணிக்கு வருவாரா? அவர் சொல்றாரு, படம் நடுவி கொண்டு இருக்கிறது. யாரு பழம்? எங்கேயாவது கருப்பா கைகால் முடிச்ச பழத்தை பார்த்துருக்கிற நீ? பழம் நடுவி கொண்டு இருக்கிறது, அது பால்ல விட போகுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பால்ல விழுந்துருச்சு. அந்த விதத்துல ஐயா கலைஞர் சொன்னது சரிதான். ஆனா நீங்க வச்ச பால்ல விழல, கோபால்கிட்ட விழுந்துருச்சு, வை கோபால்கிட்ட விழுந்துருச்சு. அதான் கொடுமை. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அண்ணன் வைகோ, மக்கள் நல கூட்டணியை யாராலும் உடைக்க முடியாது, மக்கள் நல கூட்டணி மக்களுக்கு நல்லது செய்வார் இந்த கூட்டணி, மக்கள் நல கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். இது போன வாரம் 8 மாச கரு, நாங்க எப்பயோ டேக் ஆஃப் ஆயிட்டோம், இப்போ உடனே லேண்ட் ஆகி போச்சு. கருவை கழிச்சிட்டாங்க, மானாக்குன்ற பேரை இப்ப கேனாக்குன்னு மாத்திட்டாங்க. அது மக்கள் நல கூட்டணி, இதுக்கு இப்ப கேப்டன் நல கூட்டணி. நீ நல்லா யோசிச்சு பாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது விஜயகாந்த் ஒன்றும் செய்யல, இன்னும் முதலமைச்சர் ஆகிட்டா என்ன பண்ணுவார் பாரு. முதல் அடி எதிர்கட்சி தலைவருக்கு மைக்க பிடிச்சி அடிப்பார், 2வது சபாநாயகர் பேசிக்கிட்டே இருக்கு, என்னடா அடுத்து கொரோனாக்கு விடும், அதையும் மீறி வேற எவ்வளவு போனா எச்சு விட்டுருவார். பாத்துக்க, இப்படி ஒரு முதலமைச்சர் தேவைன்றது நீ முடிவு பண்ணிக்க. நீ கூப்பிடு ஐயா கலைஞர் கூப்பிட்டு, ஐயா நீ யாரோட கூட்டணின்னு கேளு. நான் இந்த இனத்தை அழிச்ச காங்கிரஸோட கூட்டணி தம்பி. அம்மாவை கூப்பிடுங்க, ஜெயலலிதா மாமா நீங்க வாங்கம்மா, நீங்க யாரோடமா கூட்டணி? நான் இந்த கொங்கு மண்டலம் முஸ்லீம் லீக் சமத்துவ மக்கள் கட்சி இவங்களோட கூட்டணி. நீ விஜயகாந்தன் கூப்பிட்டு நீங்க யாரோட கூட்டணின்னு கேளு. தம்பி நான் மனநல பாதிக்கப்பட்டவங்களோட கூட்டணி கேப்டன், அது மக்கள் நல கூட்டணி கேப்டன், எல்லாம் ஒண்ணுதான். நீ வேணா பாரு, இந்த கிறிஸ்துவ ஊழியெல்லாம் நீ பார்த்துருப்ப, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வருவான், அவன் வந்து இந்த பக்கம் நின்றுப்பான், அந்த பக்கம் நம்மால் நிற்பான். அது சொல்லுவான், வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குவேன், வாட் தி லார்ட் இஸ் சேயிங், உடனே அந்த பக்கம் நம்மால், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, உடனே இந்த பக்கம் நம்மால், தி லார்ட் இஸ் கோயிங் டு பிளஸ் யூ, உடனே அந்த பக்கம் நம்மால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்ப பாரு இந்த தேர்தல் பிரச்சாரத்துல என்ன நடக்குதுன்னு, அண்ணன் விஜயகாந்த் இந்த பக்கம் நினைப்பாங்க, அந்த பக்கம் அண்ணன் வைகோவே வச்சுக்கோ, மக்கள் என்ன சொல்லுவாருன்னா என்ன சொல்றா, அந்த பக்கம் அண்ணன் வைகோ, விஜயகாந்த் என்ன சொல்லுறாரு தெரியுமா, பொண்டாட்டி கூட சொல்றாங்க, அது மட்டும் போடாத மக்கள், விஜயகாந்த் பொண்டாட்டி என்ன சொல்றாரு தெரியுமா. நீ பாரு, அவர் அவங்க கட்சிக்காரங்களே போட்டு அட்டி அட்டின்னு அடிப்பாரு, நீங்க வேற 4 பேர் வாட்டு சட்டமா இருக்கீங்க. தேர்தல் முடிஞ்சவொடனே அவன் தலையில கட்டு கையில கட்டோட புத்தூர்ல சுத்த வர, அதான் நடக்க போகுது. பேசுறாங்களே 234 தொகுதியில வென்றுவீங்களா என்ன, உங்க அண்ணன் சீமானுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது கேட்கறாங்க எங்ககிட்ட. எங்க அண்ணன் அம்மா உப்பு சாப்பிடல, காசு கொடுத்தா உப்பு வாங்கி சாப்பிடுறாரு, அதுவும் கல் உப்பு தான், அதான் தைராய்டு வராது. பாத்துக்க, 234 தொகுதியில தனிச்சு நிக்கிறோம்டா. போய் பாரு, ஓமனூர்ல ரமேஷ்னு ஒரு அண்ணன் 2 கை இல்ல, முதுகலத்தூர்ல கடாஃபின் ஒரு அண்ணன் 2 கால்ல PhD ஹோல்டர், இவர்கள் 20 மாற்றுத்திறனாளிகள் அல்லடா, மாற்றுத்திறனாளிகள். ஆர்கே நகர்ல அக்கா தேவி நிக்க வச்சிருக்கோம். எங்க நீங்க நிக்க வச்சிரு பாப்போம். நிக்கவீங்க, உங்களால முடியாது. ஏன் தத்துவம் இல்ல, கொள்கை இல்ல, என்னன்னு வந்து திமுக உங்ககிட்ட வாக்கு கேட்கும். மீத்த இந்த திட்டத்தை நான் தான் நம்பி கொண்டு வந்துட்டேன், கெயில் திட்டம் கையெழுத்து போட்டது நான் தான், கச்சத்தீவு நான் தான் கொடுத்தேன், எல்லாரும் சாகும் போது நான் தான் முதலமைச்சர் வந்தேன், இப்படிதான் கேட்பியா? இதுல ஆளுங்கட்சி அவங்க சொன்னாங்க, மாடுகிட்ட போயிட்டு அடுத்த முதலமைச்சர் யாருன்னு கேளுங்கப்பா அம்மானு கத்து. அதே மாடு கிட்ட போயிட்டு 66 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து சேர்த்து சொல்றாங்களே யாருன்னு கேளு, அதுவும் அம்மா தான் சொல்லும். யார் வாங்கி சாப்பிட்டு கேளு, அதுவும் அம்மா தான் சொல்லும். ஒரு மாற்றத்துக்கு வேணா ஆடுகிட்ட போங்களேன், ஆடுகிட்ட போயிட்டு அதிமுக ஆட்சி எப்ப முடியும்னு கேளு, மேன்னு சொல்லும். இதெல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் பாயிண்ட் பேசிக்கிட்டு கீழே வந்து கை தட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல சொல்றாங்க அம்மா மட்டும் பிரதமர் ஆயிட்டா பசிபிக் கடல்ல நீங்க மீன் பிடிக்கலாம், பக்கத்துல இருக்கிற கடல்ல மீன் பிடிக்கும் போது பாதுகாப்பு துப்பு இல்ல, இல்ல பசிபிக் போயிட்டாங்க. இப்போ அப்ப என்ன ஒரு மாற்று தேவைப்படுது, ஒரு மாற்று. 50 வருடம் மாறி மாறி இவங்க ஆழ்ந்து என்ன சாதனை செஞ்சுட்டாங்க? ஏதாவது ஒரு திட்டம். இது திமுகவால் கொண்டு வரப்பட்டது, இது அண்ணா திமுகவால் கொண்டு வரப்பட்டது, இதனால மக்களுக்கு ரொம்ப நல்லா நடந்துச்சு, நீ சொல்லு பாப்போம். ஒண்ணு சொல்ல முடியாது, அதனால வேற வழி இல்லை. ஐயா கலைஞரை நம்பி நின்னோம், ஏமாந்துட்டோம். அம்மையார் ஜெயலலிதாவை நம்பி நின்னோம், ஏமாந்துட்டோம். அண்ணன் வைகோ நம்பி நின்னோம், ஏமாந்துட்டோம். அண்ணன் விஜயகாந்த் நம்பி நின்னோம், ஏமாந்துட்டோம். வேற வழியே இல்லைன்னு கேட்டாங்க, வேற வழியே இல்லாம நாமளே வழியா மாறிட்டோம். அதனால வர தேர்தல்ல 234 தொகுதியில தனிச்சு நிக்கிறோம், சின்ன ரெட்டை மணிபத்தி. வேற தேர்தல் ஆணையத்துக்கு நான் எல்லா கூட்டத்திலும் நன்றி தெரிவிச்சுட்டு வரேன். ஏன்னா உங்களுக்கு தெரியுது பாரு நம்ம கஷ்டம். புலி கேட்டோம், உங்களுக்கு எதுப்பா புலி, நீங்களே புலி தானே அப்படின்ட்டாங்க. ரெட்டை பணம் கேட்டோம், தமிழோட தேசிய மரம் கொடுக்கணும், அதை தரமாட்டேன்ட்டாங்க. சரி வேற ஏற்கலப்பை கொடுங்க, வேளாண் பெருங்குடி மக்கள் நாங்கன்னு கேட்டோம், அதுவும் தரமாட்டேன்ட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு, ரெட்டை மெழுகுவத்தி கொடுத்துருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல சீமான்ற மனுஷன் பாவம்பா, ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் திமுக கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒத்த மெழுகுவத்தி கொடுத்தா என்ன பண்ணுவார்? அதனாலதான் ரெட்டை மெழுகுவத்தி. ஒரு மெழுகுவத்தி திமுகன்ற தீய சக்தி அகற்ற, இன்னொரு மெழுகுவத்தி அதிமுகன்ற தீய சக்தி அகற்ற. அப்ப மதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் அதுக்கு கொசுவத்தி போது அன்பு மக்களை வாங்கடா மோதி பார்த்துருவோம், வா மோதி பார்த்துருவோம். வர 2016 தேர்தல் திராவிடமா தமிழ் தேசியமன்றதுக்கான போர். எந்த மே 16 நீங்கள் தமிழர்கள் எல்லாம் தோற்றுவிட்டீர்கள் என்று சூழ்நிலை சிங்களன் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்ததை காங்கிரசும் திமுகவும் வேடிக்கை பார்த்ததே பாரதிய ஜனதாவும் அதிமுகவும். அதே மே 16 எப்ப நம்ம தோத்தோடு சொன்னானோ அன்னைக்கு வாக்குப்பதிவு திமிரோட போ, கர்வத்தோட போ, நான் தமிழன் என்ற செருக்கோட போ. யாருக்குடா தோல்வி, யாரா தோத்தது? 13 கோடி பேர் உயிரோட இருக்கும்டா, என் இனத்துக்கு ஏதா தோல்வின்ற திமிரோட போய் உன்னோட வாக்கு ரெட்டை மெழுகுவத்திக்கு செலுத்து. மே 19 வாக்கு எண்ணிக்கை எந்த தேதியில பிரபாகரன் ஒரு உடலை காமிச்சு பாரு, உன் தலைவன் செத்துட்டான், ராமன பெரும்பாட்டன் வாழ்ந்த தேசத்தை பத்த வச்சு காமிச்சானோ, அக்கா தங்கைகள் நிர்வாணமா இருந்த படத்தை காமிச்சானோ, பச்சளம் குழந்தைகளை பிச்சு பிச்சு போட்டு வச்சிருந்தானோ, பார் நீ தோத்தே தோத்துட்டு வரலாறு முடிந்ததுன்னு சொன்னானோ, அதே மே 19 வாக்கு எண்ணிக்கை என்னன்னு வரணும். வரலாற்று இந்த மாதிரி நாள் யாருக்கும் கிடைக்காது, இது ஒரு அரிய வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கணும். என்னன்னு வரணும், எந்த நாளை நாம் தமிழர்கள் தோத்தார்கள் என்று சொன்னாமோ 7 வருடத்துக்கு அப்புறம் அதே நாளில் தமிழர் நிலத்தில் தமிழர்கள் வந்தார்கள், நின்றார்கள், வென்றார்கள் வரலாறு வரணும். வரணும். இந்த இனத்துல உங்க கூட பிறந்ததுக்காக நாங்க மட்டும் எல்லா இடத்துலயும் போயிட்டு கத்தி கத்தி சாக முடியாது. நீ கூட்டு கூட்டமா நின்று கடைசியில் கோட்டுக்கு கோழி பிரியாணிக்கும் போயிட்டு ரெட்டலி கொஞ்சம் வாக்கு செலுத்திட்டு வந்துருவியா? யோசிச்சு பாரு, தயவு செய்து கைவிட்டாத. உன்னதான் நம்பி நிக்கிறோம். நாங்க 10 மணிக்கு மேல மின்சாரத்தை அணைச்சிட்டு இன்னொருத்த முன்னாடி வீட்டுக்குள்ள போற மாதிரி வந்து பால் மேல சத்தியம், புள்ள மேல சத்தியம், துண்டை போட்டு தாண்டின வேண்டியது. கடைசியா வீட்டு விட்டு போகும்போது உண்மை நம்பிக்கை இல்லாம, டே எனக்கு தானே போடுவேன் அப்படி கேட்டு போறதுலாம் இல்லை. இவ்வளவு நேரம் நான் பேசினேனே வாக்காள பெருமக்களே, அன்புடைய அப்பெல்லாம் பேசினா என்ன? இல்லைன்னா நீங்கள் எங்கள் வாக்கு செலுத்திய பிறகு உங்கள் காலுக்கு செருப்பாகவும், நீங்கள் வைக்கும் சாம்பாரில் பருப்பாகவும், நீங்கள் வளர்க்கும் பன்னிக்குட்டிக்கு பாயாசமாகவும் இப்படிலாம் வராது. ஓட்ட போடு தெருவிலே நீ எப்படி கத்துறனா சட்டசபைக்கு போனா எப்படி கத்துறோம் பார்த்துக்க. அந்த வகையில இந்த செங்கல்பட்டு தொகுதியில எங்க அண்ணன் சஞ்சீவ்நாதன் நிக்கிறாங்க. எங்க அண்ணன் மேல எந்த கொலை கற்பழிப்பு டபுள் டாக்குமெண்ட் எந்த கேஸுமே இல்லடா, ஒரு தூய தமிழரை நிறுத்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல எங்க வேட்பாளருக்கு ஒரே பொண்டாட்டி தான்டா, 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி கட்டணம் வாக்கு செலுத்திட்டேன், ஒத்த பொண்டாட்டி கட்டணம் நிறுத்தி வச்சிருக்கிறோம். உன் வாக்கு போடு, நீ போடுற வாக்கு தான் நமது இனத்தை காக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.